அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆளும்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் மபுனியுடைய வகைகளை பார்த்து வருகிறோம் அதில் இறுதியாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது தர்கீப் தர்கீப் என்றால் முறக்கப் அதாவது அர்த்தம் இல்லாமல் இரு வார்த்தைகளை சேர்த்து ஒரு வார்த்தையை ஆக்குறது அர்த்தத்தோடு சேர்க்கறது வந்து மோர்பில் வந்துடும் இலாபத்து முப்தா முப்ததாகபர் அப்படி ஒரு காரணத்தோடு ரெண்டு வார்த்தையை சேர்த்தோம்னு சொன்னால் அது மபனியில் வராது சும்மா ரெண்டு சொல்ல சேர்த்து என்ன செய்கிறது ஒரு பேரை வைக்கிறது அது கிராமர் படி இருக்காது அத்ஃபா இருக்காது அது ஒன்றுக்கு ஒன்று விளக்கமாக இருக்காது அல்லது ஒன்றுக்கு சொந்தமான இன்னொன்றுங்கிற இலாபத்தாக இருக்காது அல்லது ஒரு வாக்கியத்தை முழுமைப்படுத்துவதாக இருக்காது அப்படி இல்லாமல் அகலரமவுத்து பாலபக்கன்னா சொன்னோம்ல அது மாதிரி உள்ளது நம்ம நாட்டில் வைக்கக்கூடிய முகமது செய்யது இதெல்லாம் சேர்த்து பேரில் வைப்பாங்க செய்யது இஸ்மாயில் செய்யதுக்கும் இஸ்மாயிலையும் சேர்க்குறதுக்கு கிராமர் படி அதில் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி முகம்மது இஸ்மாயில்ண்டா அதுலேயும் ரெண்டு வாரத்தையும் சேர்க்குறாங்க அதுவும் எந்த வகையிலையும் சேராது ரெண்டு வார்த்தையை சேர்த்து ஒரு ஆளுக்கு பேராக வச்சிடுறாங்க அப்படி பேராக இருந்தால் எப்படி வாசிக்கணும் என்பதை நம்ம என்னைஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் அதில் இறுதியாக முறக்கப்பில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் எண்கள் இருக்குல்ல நம்பர் அதை பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் தமிசு பாடத்தில் எண்களுக்கு பின்னாடி வரல வர்ற சொல்லுக்கு வந்து எப்படி ஏறாப்பு செய்யணும் இலாபத்து செஞ்சு சொல்கிற இடத்துல இலாபத்து செஞ்சு சொல்லணும் மீதி இடங்களில் எல்லாம் தம் ஈஸுங்கிற அடிப்படையில் நசப்பு செஞ்சு சொல்லணும் என்பதை உங்களுக்கு அல்ல அததுங்கிற பேரில் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவும் முன்னாடி அனுப்பியிருக்கிறோம் அந்த பாடத்தை நடத்திங்க இருக்கிறோம் இப்போ அந்த எண்களை வாசிக்கிறதுல எண்கள் அந்த எண்கள்லையே சில எண்கள் வந்து மபுனியாக இருக்கும் பெரும்பாலான எண்கள் வந்து மோரப் எல்லா ஏரப்பாக வரும் சில எண்கள் வந்து என்ன செய்யாதுன்னு கேட்டால் ஏரப்பு வராது என்ன செஞ்சாலும் ஒரே மாதிரியாக இருக்கும் அதனால் அதையும் தெரிய வேண்டியிருக்கு அந்த எண்களில் வந்து சில எண்கள் என்ன இருக்கு முறக்கபாக இருக்கும் தற்கிப்பு செஞ்சுருப்பாங்க ஆனால் அதில் என்ன வராது எதிராக வராது அது உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இதை ப நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அதாவது ஒன்று ரெண்டுன்னு போடுறோம்ல பாஹிது இஸ்னானி சலாஹத்துங்கிறோம்ல இந்த நம்பர்களில் வந்து அதாவது பத்து வரைக்கும் உள்ளது அஷரத்துன் வரைக்கும் உள்ளது இந்த நம்பர்கள் வந்து சிங்கிள் நம்பர் தான் இது இணைக்கலைல ரெண்டு வார்த்தை இணைச்சி வர்றதுங்கிறது பத்து வரைக்கும் வராது அப்போ இதுக்கு வந்து ரக செய்யும்போது அசர துண் அஷரத்தன் அஷரத்தின் திசா துன் திசா தன் திசா தின் என்று எல்லா ஏராமே இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும் இந்த பத்தை விற்ற வேண்டியது இந்த பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் உள்ளதுக்கு பாருங்கள் அதில் ரெண்டு வார்த்தை இணைக்கிறோம் பதினொன்று எப்படி சொல்கிறோம் அஹத அஷர என்று சொல்கிறோம் பன்னெண்டு வந்து இசுனா ஆண் ஆண் வந்து அகதாஷர பெண்பாளுக்கு இஹது ஆசரத்தை என்று சொல்கிறோம் இப்போ அகது அச ரெண்டு வார்த்தை சேர்க்குறோம்ல இது என்ன வகையான இணைப்பு என்றால் பதினொன்றுக்கு சொல்லக்கூடியதுன்னு வச்சுட்டாங்களே தவிர இதில் வந்து பத்துடைய ஒன்று அல்லது பத்தாகிய ஒன்று பத்தும் இன்னொன்றும் அப்படின்னு வாவு கூட இல்லை அப்போ அகதாசரங்கிறது சும்மா சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு சேர்த்து பதினொன்றுக்கு பேரை வச்சுட்டாங்க பதினொன்று சொல்வதாக இருந்தால் அது எப்படி சொன்னேன் அகதுன் வ ஒன்றும் ஒரு பத்தும் அப்படி சொன்னால் அது வந்து காரணத்தோடு உள்ள இணைப்பு இருபதுக்குன்னு அப்படி தான் செய்வாங்க இருபதுக்கு இப்படி செய்வாங்க வாஹிதுன் வ இஸ்ரூன இஸ்னானி வ இஸ்ரூன முப்பதுக்கு இப்படி சொல்லுவாங்க வாஹிதுன் வ வா சேர்த்துருவாங்க வாஹிதுன் வ வலாசூனை முப்பதும் ஒரு ஒன்றும் முப்பத்தி ஒன்று அப்போ இந்த பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வரைக்கும் உள்ளதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் படித்த எந்த கிராமர் படியும் அந்த ரெண்டு சொல்லும் இணைக்கப்பட்டிருக்காது கிராமர் படி படித்தோம்ல சிவத்து இலாபத்து அத்துஃபு பயானு அது மாதிரி விஸ்வநாத் ஜும்ல வாக்கியம் இந்த மாதிரியான எந்த ஒரு வகையானதுலையும் அடங்காமல் சும்மா சேர்த்துருப்பாங்க அப்போ அந்த பதினொன்னுலேருந்து பத்தொம்போது உள்ளது மட்டும்தான் நமக்கு இப்போ தேவை அது மபனி அஹத அஷரங்கிறத எல்லா நேரத்துலேயும் அகத அஷரை தான் சொல்லணும் ரஃபர் செஞ்சாலும் ஜனி ஜா அஹத அஷர ரஜுனன் பதினோரு ஆண்கள் வந்தார்கள் இது அகத ஜாவுக்கு வந்து ஃபாயிலாக வந்திருக்குது அகது அஷருன்னு வராது ஜா வந்தார்கள் அகத அஷர அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி ரைத்து நான் பார்த்தேன் இப்போ மஃபுல வருது அகதாசர ரஜுலன் பதினோரு ஆண்களை நான் பார்த்தேன் அகதாசரண்டு மஃபூலுக்கு அப்படி தான் வருது ஜர் செய்கிறீங்க இது நான் கொடுத்தேன் லீ அகதாசரை ரஜுலன் பதினோரு ஆண்களுக்கு நான் கொடுத்தேன் இப்படி சொன்னீங்கன்னா அகதாசரை மாறுமாண்டா மாறாது அப்போ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள நம்பர்கள் வந்து மோரபு அது என்ன ஏறபு வரணுமோ அது கரெக்டாக வந்துடும் பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ளது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்பால் நம்பராக இருந்தாலும் சரி பெண்பால் நம்பராக இருந்தாலும் சரி அது எப்படி இருக்குதோ அப்படி தான் ஒரு மாற மாற்றம் வராது அது முடிஞ்சிருச்சா அடுத்தது இருபது வருதுன்னு வைங்க இசுரூனை இது சிங்கிள் நம்பர் பிரச்சனை இல்லை இருபத்தி ஒன்று அதில் வந்து மோர மபனி கிடையாது ஏன் மபனி இல்லை இது முறைப்படி சேர்த்துருக்குறோம் வாஹிதுன் வ இசுரூனை அத்துஃபு என்கிற உறவு ரெண்டுக்கும் இருக்குது ரெண்டுக்கும் உள்ள உறவு என்ன அத்துஃபு இருக்குது அப்போ இது வந்து ஃபாயிலாக சொன்னீங்கன்னா ஜா வந்தார்கள் வாஹிதும் வைசுருன ரஜுலன் இருபத்தி ஓரு ஆண்கள் வந்தார்கள் அதே மாதிரி இங்கே ராயித்துன்னு போட்டுக்கிறங்க ராயித்து வாஹிதம் வைசரீன நான் பார்த்தேன் வாஹிதம் வைசரீன இருபத்தி ஒரு ரஜுலன் இருபத்தோரு பேரை பார்த்தேன் மரர்த்து பி வாஹிதும் வைசரீன அப்போ வாஹிதுன் என்பதுக்கும் ரஃபோ செய்யும்போது ரஃபோ செய்யணும் இசுரூனங்கிறோம்ல அதுக்கும் ரஃபோ செய்யணும் அதனுடைய ரஃபோ என்ன அந்த வாகூனு வர்றது தான் ரஃப அதே மாதிரி வாஹிதன் அதுக்கு நசப்பு செய்யணும் நசப்பு செய்யும் போது இசுரு வை இஸ்ரீனு மாற்றிடணும் இஸ்ரூ வாஹிதன் என்பதுக்கு நசப்பு செஞ்சிடணும் இஸ்ரீனுங்கிறோம்ல அது இசுரூனண்டு அது இஸ்ரீனு மாற்றிடணும் பி வாஹிதம் இஸ்ரீன ஒரு பேயை சேர்த்துடுறீங்க லீவ் வாஹிதும் ஐஸ்ரீன அப்படி சொன்னீங்கன்னா அப்போவும் எல்லா விதமான யாராவும் வந்துடும் அதாவது அதுக்கு என்ன முறைப்படி வரணுமோ அப்போ எண்களில் மபனி என்பது இந்த பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ளது தான் எந்த ஒரு கிராம வற்பணியும் சேர்க்கப்பட்டிருக்காது அகதாஷர இஹுதாசரை இசுனாசரை சலாசத்தாசரை அப்போ சலாசத்தாசரன்னா சலாசத்தாசரை தான் சலாசத்து அசுரலாம் கிடையாது எப்போவும் சலாசத்தாசர தான் அப்போ நம்ம மப்னிங்கிற வகைக்கு அறிந்து கொள்வதாக இருந்தால் அப்போ நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோன்னு பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ள நம்பர் மாத்திரம் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் உள்ள மாத்திரம் நம்பர் வந்து இணைப்பு இல்லை சிங்கிள் லெட்டர் சிங்கிள் சொல் தனித்தனி சொல்லாக இருக்குது தற்கிபி இல்லை ரெண்டு வந்தால் தானே தர்க்கி பின்னு வரும் ஒன்று தானே இருக்குது அதுக்கு வந்து சாதாரண சொல் மாதிரி யாராவது செஞ்சிடணும் பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ளதை பார்த்தோம்னா ரெண்டு சொல்லு சேர்க்குறாங்க பத்துக்கு ஒரு நம்பரு ஒன்றுக்கு ஒரு நம்பர் அப்படி சேர்த்து சொல்கிறாங்க அப்படி ரெண்டு எழுத்து சொல்லும் பொழுது அது முறைப்படி இணைச்சிருக்காங்களான்னா முறைப்படி இணைக்க மாட்டாங்க சும்மா ஒன்று பத்து சேர்த்துறது பத்து ஒன்று பத்து ஒன்றுனு சேர்த்தா முறையாக இருக்கும் தமிழில் கூட அப்படி சொன்ன முறையாக இருக்குமா பதினொன்றுன்னு நம்ம சொல்லிடுறோம் தமிழில் அப்படி சொ எப்படி சொல்கிறோம் இணைச்சி கரெக்டாக முறைப்படி கிராமர் படி சேர்த்துறோம் அரபில் என்ன செய்கிறாங்கன்னா பதினொன்று என்பதை பத்து ஒன்று பன்னிரெண்டு என்பத பத்து ரெண்டு பத்து ரெண்டுன்னா பத்து ரெண்டுங்கிறது என்ன செய்யலை பன்னிரெண்டுன்னு சொல்லி சேர்த்தா கூட அது தனிப்பேராக போயிடும் அப்போ இப்படி அவங்க சொல்கிற காரணத்தினால அந்த ரெண்டு சொல்லு வந்து முறைப்படி தற்கிப்பு இல்லாத காரணத்தினால இதையும் மப்பினி ஆக்கிடுவாங்க இந்த உங்களை இதை தவிர பக்கம் எல்லாமே மோரப்பு தான் பதினொன்னுலேருந்து பத்தொம்பதை தவிர உள்ள அனைத்து நம்பர்களுமே முப்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சி எழுபத்தி மூணு எண்பத்தி ஒம்போது எந்த நம்பர் நீங்கள் சொன்னாலும் சரி அதில் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் எண்பதுக்கு ஒம்பதுக்கு நடுவில் வாவு வந்துடும் சமானியத்துண் ஓ சமானூனை எண்பத் எண்பதும் ஒரு எட்டும் ஒரு எண்பதும் அதாவது எண்பத்தி எட்டு அந்த வாவு வந்துட்டதுனால ரெண்டு வார்த்தை முறைப்படி இணையுது ரெண்டு வார்த்தை என்ன செய்கிறது இதுவரை நம்ம படித்த கிராமரில் எப்படி இணைக்கணுமோ ரெண்டு சொல்ல அந்த முறைப்படி இணைகிற காரணத்தினால் அதுக்குன்னா என்ன வந்துடும் யாராவது வந்துடும் அதுக்கு தான் அந்த உதாரணம் பாருங்கள் ஜா வந்தார்கள் அகத அஷர ரஜுலன் பதினோரு ஆண்கள் வந்தார்கள் பதினோரு ஆண்கள்ங்கிறது ஃபாயில் தானே ஜாங்கிறது ஃபேலு அஷரங்கிறது பதினோரு பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்போ அது ஃபாயில் ஃபாயிலுக்கு வர வேண்டிய ஏராபும் ரஃபே வராது அஷர தான் அது எப்போவுமே அது மாறவே மாறாது பதினொன்றுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் அது மாதிரி ராய்த்து நான் பார்த்தேன் அஹதாஷர கவுகபன் பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் இது மஃபூல் இது மஃபூல் என்பதற்காக இந்த நசப்பு வரல அது எப்பவும் அந்த வடிவத்தில் இருக்கும் அகதன்னு நான் கரெக்டாக வந்துருச்சு மஃபூலுக்கு நசப்பு வந்துருச்சின்னு சொல்லக்கூடாது இது நெசப்பு இல்லை இது ஃபத்தகு நசப்புண்டா மாறணும் மாறவே செய்யாட்டே இதுக்கு பேர் என்னது ஃபதகு அது ராயத்து நான் பார்த்தேன் அஹதாஷர கவுகபன் பதினோரு நட்சத்திரங்களை பார்த்தேன் அப்போ நசபுக்கும் அப்படி தான் இருக்குது அதே மாதிரி அகுசந்து நான் உதவி செஞ்சேன் இலா அகதாசரத்தை அஷர ஃபக்கீரன் பதினோரு ஏழைகளுக்கு நான் உதவி செஞ்சேன் இந்த இலா வந்துருச்சு ஜர் செய்யணும் செஞ்சிருக்கா இலா அகதாசரை தான் ரஃப செஞ்சாலும் அஹதாஷர நசுப்பு செஞ்சாலும் அஹதாஷர ஜர் செஞ்சாலும் அகதாசரை மாறவே இல்லை இது இது ஒன்றாச்சா அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த இசுனாணின்னு இருக்குல்ல இசுனா இசுனாசரை அதுக்கு மாத்திரம் எப்போதுமே தனி சட்டம் உங்களுக்கு சொல்லியாச்சு இருமை அந்த இருமை வந்துருச்சுன்னு சொன்னால் அது எல்லா மபுனியாக இருந்தால் கூட அதை உடைச்சிப்படும் மோசுல உடைஞ்சிச்சுல அல்ல ஆணிங்கிறது அல்ல தைனின்னு மாறிக்கிறதா இல்லையா அப்படி மாறக்கூடியதாக இருக்கும் இசுமை இஷாரா கூட என்ன செய்யும் தானி தைனி தானி தைனி ஹாதானி ஹாதைனி அப்படின்னு சொல்லி இருமையில் வரும் பொழுது மாத்திரம் எந்த மப்பினியாக இருந்தாலும் சரி அது என்ன செய்கிறேன் உடச்சி மாற்றிவிடும் மாறிடும் அந்த அடிப்படையில் இந்த இசுனாசரை மட்டும் தனியாக சொல்லணும் பதினொன்று சொல்லிட்டோம் பன்னிரெண்டு எப்படி சொல்கிறது ஜா இசுனா ஆசர ரஜுலன் இது அப்படியே வந்துருச்சு சரியா பெண்பாலாக இருந்தால் ஜாத்து இசுனத்தா அஷரத்த இம்ராத்தன் பன்னிரெண்டு பெண்கள் வந்தார்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறணும் இந்த அஷர ப அஷரங்கிற சொல்ல பத்து பத்துங்கிற சொல்ல வந்து ஆணுக்கு பயன்படுத்தும் பொழுதும் பெண்ணுக்கு பயன்படுத்தும் பொழுதும் வேறுபடுத்தி பயன்படுத்துவார்கள் அஷர அஷர என்று தான் ஆணுக்கு சொல்லணும் பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் அஷ சுக்குன் சுக்குன்னு வச்சிடணும் அஷரத்துன்னு சொல்லிடணும் அஷர ஆணுக்கு சொல்லும்போது மூணுக்குமே பத்தாக அஷர பெண்ணுக்கு சொல்லும் பொழுது அஷ்ரத்த அஷரத்தன்ற கூடாது அஷ்ரத்த அப்படின்னு நினை செய்யணும் அதை மாற்றணும் அது பொதுவாக உள்ள சட்டம் எந்த பத்தை சொன்ன அழிஞ்சிருந்தான் பத்து ஆண்கள்னு சொன்னீங்கன்னா அஷர ரஜுலன் என்று தமிழ் கூட சொல்லிட வேண்டியது பத்து பெண்கள்னு சொன்னீங்கன்னா அஷ்ரத்த இம்ரத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது ஒரு மனசில் வச்சுக்க அஷரங்கிறதுக்கு பத்துங்கிறதுக்கு ஆணுக்கு ஒரு விதமாக பெண்ணுக்கு ஒரு விதமாக பயன்படுத்துவார்கள் அது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம தேவை என்னென்னு கேட்டால் ஜண்டு ஃபேலு ஃபேல் இசுனாசரங்கிறது ஃபாயிலு அது இசுனாணின்னு இருக்கும்ல இசுனாணி தான் இசுனாசரன்னு சேர்த்துருக்குறாங்க அப்போ இசுனாசரைங்கிறது பன்னிரெண்டுக்கு சொன்னாலும் அது அப்படி இருக்கா இது இசுனத்தாசரை இருக்கா அதை மஃபுல் ஆக்குறோம் இப்போ எப்படி அல்லம்து அல்லம் துனா நான் வந்து கற்றுக் கொடுத்தேன் இசு நை ஆசாரா இசுனாங்கிறது இசு மாறிடுச்சு அல்லம்து நான் கற்றுக் கொடுத்தேன் இசு அஷர ரஜுலன் பனிரெண்டு ஆண்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் அப்போ இசு நீட்டி தசினியா இரண்டு நீட்டி வரும் பொழுது மாத்திரம் அது ஒன்று மட்டும் அபனி ஆகிக்கிறோம் இஸ் அந்த ரெண்டாவது சொல்லும் அபுனி அஷர ஆகாது இசுனா மட்டும் ஆகும் அஷரங்கிறது அஷரேன்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த இசுனான்னு சொன்னோம்ல இசுனானி இசு நைனின்னு ஆகமுள்ள அந்த மாதிரி இசுனா அஷர என்பது இசு நை பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் அல்லம்து இஸ்னத்தை அஷரத்தை இம்ராத்தன் பனிரெண்டு பெண்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அதே மாதிரி கஸ்ஸம்து நான் பங்கு வச்சு கொடுத்தேன் லீ இஸ்னை அஷர ரஜுலன் பனிரெண்டு ஆண்களுக்கு நான் பங்கு வச்சு கொடுத்தேன் கஸ்ஸம் துளி இசனத்தை அஷ்ஷரத்தை இம்ராத்தன் பனிரெண்டு பெண்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தேன் போது இந்த இஸ்னாங்கிறது ம இந்த இஸ்னா அஷரோட அந்த அஷரை வந்து பத்தகளே மபனியாக இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த இசுனா என்பது மட்டும் இசு நை என்று மாறிக்கிறோம் ரஃபஸ் செய்யும் பொழுது இசுனா நசப்பு ஜர்ரி செய்யும் பொழுது இசு நை மீனெல்லாம் அப்படி போயிட்டுருக்கும் பதிமூணு பதினாலுலாம் மாறாது சரியா அதுக்கு தான் அந்த உதாரணத்தை கலரில் எல்லாம் அந்த கலர் கொடுத்து கூட காட்டியிருக்கேன் பாருங்களேன் பாருங்கள் அகதாசரம் இருக்கா செகப்பாக கொடுத்துருக்கோமா அகதாசரங்கிறது அப்படியே இருக்கும் மாறாது சரியா இந்த இசுனா அசரை மட்டும் இந்த கலர் கொடுத்தேன் எது கொடுத்துருக்குன்னா இசுனாங்கிறது இசுநைண்டு மாறும்ல இசுனத்தாய் என்பது இசுனை தைண்டு மாறும் பாக்கிலாம் மாறமாட்டா மாறாது அஷர தான் ரஃபு செஞ்சாலும் அஷர நசப்பு செஞ்சாலும் அஷர தான் ஜர் செஞ்சாலும் சலாசத்தாசரை தான் அது மாறவே மாறாது அர்பா பதினாலு இருக்கா பதினாலு மாறாது தான் அர்பா அசரத்தை தான் அப்போ அதில் எந்த மாற்றமும் வராது சரியா அது இது முடிஞ்சிருச்சு அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்னொன்று இருக்குது அதாவது பதினொன்று பன்னிரெண்டுன்னு சொன்னோம்ல அதிலேயே பதினொன்றாவது பன்னிரெண்டாவது பதிமூன்றாவதுன்னு வ வரிசைப்படுத்தி சொல்கிறோம்ல அதையும் முன்னாடி படிச்சிருக்கிறோம் அந்த சொல்லும் என்னவாக இருக்கும்னு கேட்டால் நம்ம வந்து மபுனியாக தான் இருக்கும் அதில் ஒரே ஒரு விஷயம் எதில் வந்து ஏஇில் முடியுதோ சுக்குன் வச்ச ஏ இருக்குதோ அது மாத்திரம் என்ன செய்யணும்னு கேட்டால் அது சுக்குன் வச்சதாகவே இருக்கும் பாக்கி உள்ளது பூராவுமே ஃபத்தகளை சொல்லிடுவோம் உதாரணமாக அல் ஹாதி அசர ஹாதி அசர அந்த ஹாதின்ற கூடாது ஏன்னா கடைசியில் வந்து சுக்குன் வச்சு வர்ற சுக்குன் வச்ச ஏ வர்றது வந்து ஒன்றுலையும் ரெண்டுலேயும் வரும் ஹாதி சாணி சாணி சாபிலனா வராது அப்போ பதினொன்று பனிரெண்டு அந்த பன்னி பதினொன்றாவது பனிரெண்டாவதுன்னு சொல்லும் பொழுது அதில் பதினொன்று அந்த ஒன்றை குறிக்கும்ல அந்த சொருளை கடைசியில் ஏ இருக்கும் பனிரெண்டில் அந்த ரெண்டை குறிக்கும்ல அந்த சொருளை ஏ தான் இருக்கும் அப்போ இதை எப்படி சொல்லணும்னு கேட்டால் ரஃபு செஞ்சோம்னா அல் ஹாதி அசர தான் நசப்பு செஞ்சாலும் அல் ஹாதி அசர தான் ஜர் செஞ்சாலும் அல் ஹாதி அசர தான் ஆனால் என்னென்னு கேட்டால் அந்த ஹாதிங்கிறது சுக்குனில் செஞ்சிருப்போம் ஆனால் பெண்பாளுக்கு சொல்லும்போது தேசத்துறோம்ல அப்போ அல் அல்ஹாதியத்தை அசரத்தன்னு வந்துடும் அல்ஹாதி அசர அல்ஹாதித்த அசரத்த அதுக்கும் பத்தகு இதுக்கும் பத்தகு அந்த நம்பருடைய ரெண்டு துண்டு இருக்குல்ல ரெண்டு துண்டுக்குமே பத்தகை தான் செய்யணும் இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் ஒன்றாவது ரெண்டாவதுன்னு சொல்கிறோம்ல அதை தவிர அதுக்கு மாத்திரம் என்ன செய்வோம் கடைசியில் சுக்குன் இருக்கிறதுனால அது சுக்குனில் வச்சுருவோம் அஷரங்கிறத பத்தா ஆக்கிடுவோம் அஷர பத்தாவது தான் இருக்கும் மீதி உள்ளதெல்லாம் பாருங்கள் அ அஷர அசர அ சாலிசத்தை அஷரத்தை அது சாலிச அசரன்னா பதிமூன்றாவது அது சாலிசத்தை அஷரத்தானோ இல்லை பெண்ணுக்கு சொல்றதானே அதே தான் அர்த்தம் அ ராபி அஷர ரஃபு செஞ்சாலும் ராபி அசர தான் நசபு செஞ்சாலும் ராபி அசரம் தான் ஜர் செஞ்சாலும் ராபி அ அஷர பெண்பாலுக்கு சொன்னோம்னா ராபி அத்த அஸ்ரத்த எல்லாம் பத்தகு தான் பத்தகளை தான் செஞ்சிடணும் அல் ஹாமிச அஷர அல் ஹாமிசத்தை அஷ்ரத அசாதிச அஷர அ சாதிசத்தை அசரத் அ சாதிசுலாம் சொல்லக்கூடாது வெறுமனே ஆறாவதுன்னு சொன்னால் அ சாதிசு அ வரும் பத்தோட சேர்த்து சொல்லும் பொழுது மாத்திரம் அது முறை இல்லாமல் சேர்க்குறாங்கன்னில அதனால் இது ரெண்டு இந்த இந்த ரெண்டுமே சேர்ந்து மபுனி ஆகிக்கிறோம் அ சாதிச அது மாதிரி அ சாபியாசர பதினேழாவது அ சாபி அத்த அதே தான் அர்த்தம் ஆனால் பெண்ணுக்கு உள்ளது அ ஷர ரெண்டுக்கும் பதினெட்டாவதுன்னு அர்த்தம் அ தாசி அசர அ தாசிய தசர இப்போ உதாரணமாக ஜா வந்தார்கள் அ ராபி அஷர ரஜுலன் ஒரு பதினாலு பேர் வந்திருக்கிறாங்க பதினாலு பேர் வந்திருக்கும் போது எப்படி சொல்லுவோம் ராபி ஆசர ராபி ஆசர அதில் பதினாலாவது பதினாலாவது ஆள் வந்துட்டார் ஜா வந்தார் அர் ராபி ஆசரை ஒரு வரிசையாக ஆட்கள் நிப்பாட்டி வச்சுருக்கிறோம் ஒன்றாவது ஆள் பர் பரிசை வாங்கிட்டு போயிட்டார் ரெண்டாவது ஆளாக வாங்கிட்டு போயிட்டாரு கடைசியில் பதினாலாவது ஆளாக சொல்கிறீங்க பதினொன்று பன்னெண்டு எல்லாத்தையும் தான் சொல்லணும் உதாரணத்துக்கு ஒரு பதினாலு போட்டு வச்சிருக்கு ஜா வந்தார்கள் வந்தான் ராபி ஆசர பதினான்காவது நபர் வந்தான் பதினான்காவது நபருங்கிறது ஃபாயில் தானே ஜா வந்தான் யார் வந்தது பதினான்காவது ஆள் வந்தான் அப்போ ராபி ஒன்று தானே சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது ஏன்னு கட்ட அந்த அசரவோட இது சேர்ந்து கிராமர் படி சேர்க்கலை இலாபத்து அது என்னமே வரல சும்மா சேர்த்துருக்குறாங்க அதனால் வந்து ராபி என்பதும் பத்தகளை தான் இருக்கும் அசரை என்பதும் பத்தகளை தான் இருக்கும் அதே பெண்ணுக்கு சொன்னீங்கன்னு வைங்க ராய்த்து நான் பார்த்தேன் அர் ராபி அத்தை அஷரத்தை ராயித்து வண்டியில் அங்கேயும் ஜாண்டு போடுங்க ஜாத்து வந்தால் அர் ராபி அத்தை அஷரத்தை வந்தால் வந்தாள் பதினான்காவது இப்போ பரிசு வாங்குறவள் என்ன செய்யா வந்தாளுங்கிறோம் வந்தாளுங்கிறது ராபியை தூண்டுதானே சொல்லணும் அப்படி சொல்லக்கூடாது வெறுமனே ராபியாத்து சொன்னீங்கன்னா ராபியா துன் ராபி ராபியாத்தின் அல்லது அர்ராபி ஆ தூ அர்ராத்தா அர்ராபி அத்தின்னு வரும் அந்ததுன்னு இடத்துக்கு தகுந்தவாறு அசரோட சேர்த்துட்டிங்கன்னா பத்தோட சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்து பத்தகம் மபனி ஆயிரும் அப்போ மர்த்து பில் ஹாமிஸ் அஷர பில் ஹாமிசின்ற கூடாது அந்த அஷரு சேர் தான் கவனிக்கணும் இந்த பின்னாடி வந்து அஷருங்கிறது வந்துடுச்சின்னு சொன்னால் அஷரு பத்தகம் அபனி ஆயிர அந்த ஹாமிசும் பத்தகளை மபனி ஆகிரும் மரர்தூ பில்ஹாமீச அசர பில்ஹாமிசி அசரன்னு சொல்லக்கூடாது இது பத்தகளை மபனி அதே மாதிரி அந்த ஏக்கு சுக்குனு வருதுன்னு சொன்னோம்ல அந்த இடத்துல மாத்திரம் அதுக்கு சுக்குனை வச்சிடணும் அடுத்த இடத்துக்கு பத்தகை வச்சிடணும் ஜா வந்தான் அல்ஹாதி அஷர பதினொன்றாவது ஆள் வந்தான் பதினொன்றாவது ஆள் என்னச்சுன்னா வந்து விட்டான் அப்போ அல்ஹாதி வருதில்ல இது ஃபாயில் பாயிலுக்கு ஹாதி தான் அதே மாதிரி ராய்த்து நான் பார்த்தேன் அல் ஹாதி அசர பதினோராவது ஆளை நான் பார்த்தேன் அல் ஹாதின்ற கூடாது இந்த ஏ வச்சிருச்சு சொன்னால் அது சுக்கூனில் மப்பினி ஆக்கி விட்டுருங்க அசரவை பத்துகள் ஆக்கிருங்க அது மாதிரி மரத்து பில்ஹாதி அசர பி வந்திருக்குது பி வந்ததுனால இந்த ஜர் வரல இது கஷரு இது ஜருன்னு இருக்கணும் இது கஷரை வந்து இப்போ இது வந்து அப்படி தான் இருக்குது அதே மாதிரி பன்னெண்டுக்கு அதே மாதிரி ஏன் வரும்ல ஜா வந்தான் அசாணி அசர பனிரெண்டாவது நபர் வந்தான் இது ஃபாயில் ஃபாயிலுக்கு சாணி ஜூன் வந்துச்சா வரல ஜா சாணி அசர ரைத்து நான் பார்த்தேன் அ சாணிய அசரன்னு சொல்லக்கூடாது பத்தகம் செய்யணும்ல நசப்பு செய்யணும்ல ரைத்து வந்து ஃபேல் ஃபாயில் ஆகிடுச்சி அப்போ மஃபூலுக்கு என்ன செய்யணு நசப்பு செய்யணும் அசாணிய என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இது அசரில் சேர்த்தவனே என்னவாயிடுதுன்னா மபுனி ஆகிப்போச்சு ராய்த்தும் நான் பார்த்தேன் அசாணி அசர பனிரெண்டாம் மாலை நான் பார்த்தேன் மரத்து பி சாணி அசரன்னு சொல்லிடணும் அப்புறம் நாலு கிலோ என்னது அதெல்லாம் இதை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோங்களேன் அல்பாபுர் ராபி நான்காவது பாடம் பாடத்துக்கு இப்படி தலைப்பு கொடுப்பாங்க அல் பாபு ராபிவு நாலாவது பாடம் அல் பாபுக்கு என்ன இருக்குது ரஃப இருக்குது அதுக்கு சிபத்து ராபியுங்கிறது அதனால பாபுக்கு இருக்கிற ரஃப வந்து ராபிவுக்கு வந்துருச்சு ஏன்னாட்டா ராபி மட்டும் சொன்னதுனால இதில் அஷர சேர்த்து பதினாலாவதுன்னு சொல்ல போனீங்கன்னு வைங்க அப்போ அல் பாபு ராபி அசர அல் பாபுன்னு ரஃப இருக்கு அதுக்கு தான் அது சிவத்தா வந்திருக்குது ஆனால் சிவத்தா வந்தால் ராபியூ தானே வரணும் வராது ஏன் வராது இந்த அஷரை என்பதோடு வந்து முறையற்று இணைக்கப்பட்டிருக்கிறது முறையற்றுனா அந்த கிராமர் படி இல்லாமல் ஒரு மீனிங் இல்லாமல் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அல் பாபுர் ராபி அ அஷர வெறுமனே ராபி போட்டிங்கன்னா அல் பாபுர் அல்லது பேக்கி பத்தகரிச்சுன்னு வைங்க அல் பாபர் ராபி அ அல் பாபின் இருக்குன்னு வைங்க அல் பாபி ராபிஇ அப்போ பாபு என்ற மௌசூஃபுக்கு ரஃப இருந்தால் ராபுக்கும் ரஃபு பாபுக்கு நெசபு இருந்தால் சிபத்தா வர்ற ராபியுக்கும் நெசப்பு பாபு என்பதற்கு ஜர்ரை இருந்தால் அதனுடைய சிபத்தை வரக்கூடிய ராபியுக்கும் ஜர்ரை எல்லாம் கொடுத்துருவோம் ஆனால் இது வெறும் ராபுன்னு சொன்னால் தான் ராபியை வந்து அசுர அசுரவில் சேர்த்துட்டோம்னு சொன்னால் அந்த சேர் இந்த சேர்க்கை வந்து முறையற்ற இலக்கண விதிப்படி உள்ள சேர்க்கை இல்லை அர்த்தமற்ற சேர்க்கையாக இருக்கிற காரணத்தினால அதை வந்து மப்புனியாக்கி விட்ரணும் அல் பாபுர் ராபியாசர அல் பாபர் ராபி ஆசர அல் பாபிர் ராபி ஆசர அல் பாபின் இருந்தாலும் அல் ராபி அதுதான் அல் இருந்தாலும் ராபி அதுதான் அல் பாப என்று இருந்தாலும் ராபியா தான் இதை விளங்கிக்கிறணும் அதே மாதிரி ஒரு பேப்பர் புஸ்தகம் இருக்குது பத்தாவது சஃ சஃபான்டா பக்கம் பேஜு பேஜ் இருக்குல்ல பேஜ் அப்போ அஸ் சபத்துள் ஆசிரத்து பத்தாம் பக்கம் ஒரு புஸ்தகத்தை எடுத்து இது பத்தாம் பக்கம் அப்படின்னு சொல்கிறீங்க அ ஆ சபகத்துக்கு என்ன வந்திருக்குது லம்மு வந்திருக்குது அதாவது ரஃப வந்துருக்குது அப்போ அதனால ஆஷிரத்துக்கு என்ன செஞ்சிடணும் ரஃபவை செஞ்சிடணும் அஸ் சஃபுகத்துள் ஆஷிரத்து கரெக்டாக செஞ்சிட்டோமா ஆஷிரத்துக்கு பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வந்து சபுகத்து தாசியாத்தரங்கிறீங்க அசரத்தங்கிறீங்க பத்தொம்போதாவது பக்கம்னு சொல்கிறீங்க அப்போ அந்த தாசியாத்துங்கிறதுல வந்து சபுகத்துங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாசியத்து வரணும்ல அப்போ எப்படி வரல தாசியத்து வராமல் அத்தேன்னு வந்துருக்குது அ சபுகத்து தாசி அத்த அசரத்தை பத்தொம்போதாவது பக்கம் பத்தொம்போதாவது என்பதை சொல்வது வந்து தாசியத்து தானே சொல்லணும் சஃகத்தூன்று இருக்கிறதுனால இந்த சஃபகத்தூளை தேக்கி வந்து லம் இருக்குது அப்படி இருந்தால் இந்த தாசியத்துக்கு என்ன இருக்கணும் லம்மு தான் இருக்கணும் ஆனால் இது மப்புனி என்ன அஷரத்தோட சேர்த்துருக்குது அஷர் அஷர் என் அஷரில் சேர்த்தாலும் சரி அஷரத் என்பதில் சேர்த்தாலும் சரி அது எல்லாமே மப்புனி போயிடும் போயிரும் அதே மாதிரி வந்து சஃபகத்தல் ஆசிரத்தை அது சபகத்தை தாசியத்தை அஷரத்தை சஃபகத்தை சஃபகை தேண்டு வந்தாலும் ஏற்ற தான் சஃபகை தூண்டு வந்தாலும் அது ஏற்ற தான் சஃபக தீ வந்தாலும் அது தாசேற்ற தான் சிவத்து தான் ஆனால் சிபத்துக்கு என்ன ஏறா போடணுமோ அந்த வர வரமாட்டேங்குது சிபத்துக்கு என்ன ஏறா போடணும் மோசூஃபில் உள்ள ஏராப அப்படியே வரணும் மோசூஃபில் ரஃப இருந்தாலும் ஏற்ற தான் மோசூஃபில் வந்து நெசப்பு இருந்தாலும் தாசேத்த தான் மோசூஃபுல ஜர் இருந்தாலும் ஏற்ற தான் இந்த மாதிரி என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க அதே நேரத்தில் வந்து அந்த இருபத்தொன்னுலேருந்து ஆரம்பிக்குதுல்ல இருபதுக்கப்புறம் இருபத்தொன்று இருபத்தொன்னுலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அது மோரபு ஜா வந்தான் வாஹிதும் ஐஸ்வரூன இருபத்தோரு பேர் வந்தார்கள் ஜா வந்தார்கள் வாஹிதின்னு சொல்லிட்டு வ ஈஸ்வரனு சொல்லுங்க வ போடுறீங்கல்ல இன்னும் இன்னும்னு போட்டு சேர்க்கறது முறையான சேர்க்கை இது அதனால இது வந்து மப்படிக்கு போவாது ஜா வந்தான் வாஹிதும் ஐசுருன இருபதும் ஒன்றும் அதாவது இருபத்தி ஓரு பேர் வந்தார்கள் ஜாத்து வாகிதத்தும் ஐசுரூன இருபத்தோரு பெண்கள் வந்தார்கள் ரயத்து வாகிதம் ஐஸ்வரீன இருபத்தோரு ஆண்களை பார்த்தேன் ரயத்து வாகிதத்தம் ஐஸ்வரீன இருபத்தோரு பெண்களை பார்த்தேன் மரத்தும்பி வாகிதம் ஐஸ்வரீன இருபத்தோரு ஆண்கள் அருகில் நான் நடந்தேன் மர்த்துபி வாகிதத்தையும் ஐஸ்வரியனை இருபத்தோரு பெண் இப்படி என்ன செஞ்சேன் வாகிதுக்கு வந்துடும் அதே மாதிரி இருபதுக்கு முப்பது போட்டு பாருங்க ஜா வந்தால் வாஹிதும் ஓ சலாசூனை முப்பத்தி ஒரு பேர் வந்தார்கள் ஜாத்து வாஹிதத்தும் ஓ சலாசூனை முப்பத்தோரு பெண்கள் வந்தார்கள் ரஃபவுக்கு ரஃபு செஞ்சிட்டோம் நசப்பு செய்யும் பொழுது ராய்த்து நான் பார்த்தேன் வாஹிதன் அதுக்கு சலா செஞ்சிருவோம் சலா சலாசீனன்ட்டு நசப்பு செஞ்சுருவோம் வாஹிதன் ஓ சலாசீன ராய்த்து வாஹிதத்தன் ஓ சலாசீன மரரத்து பிவாகிதத்தின் வலாசீன மரத்து பி வாஹி வாஹிதின் வலாசீனை பி வாஹிதத்தின் ஓ சலாசீன முப்பதுக்கு சொல்லிட்டோம் நாற்பதுக்கு பாருங்கள் ஜா வந்தான் வாஹிதுன் வ அர்பவுன வாஹிதுன் வ அர்பவுனை ரஃபவுக்கு ரெண்டுமே ரஃபு செஞ்சிடறோம் ஜா பெண்ணுக்கு சொன்னோம்னா ஜாத்து வாஹிதத்துன் வ அர்பஉன ரெண்டுமே ரஃபு இருக்குது அது மாதிரி மஃபுலாக சொல்கிறோம் ராயித்து வாஹிதன் வ அர்பஈன வாஹிதுக்கு நெசபு அர்ப ஊனங்கிறது அர்ப ஈனன் மாறிடுது வாஹிதன் வார்ப ஈன பெண்ணுக்கு சொல்லும்போது ராயத்து வாஹிதத்தன் வார்ப ஈன அது மாதிரி பே சேர்த்து ஜர்று செய்கிறீங்க பேயே என்னமோ சேர்த்து ஜர்று செய்கிறீங்க மரத்து பி வாஹித்தின் ஜர் செஞ்சிட்டோமா அர்ப ஈன அங்கேயும் ஜர் அர்ப ஊனுங்கிறது அர்ப ஈனன் ஆயிரும் மரத்து பி வாஹிதத்தின் வார்பை ஈன இது நாற்பதுக்கு சொல்லியாச்சு ஒன்று ஒன்று போட்டிருக்கு நீங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஒத்த நம்பர் மட்டும் போட்டு காட்டியிருக்கிறோம் அப்புறம் ஐம்பதை வச்சுக்கிடுவோம் ஜா வந்தார்கள் வாஹிதம் ஹம்சூனை ஐம்பத்தோரு பேர் வந்தார்கள் ஓ ஜாத்து வாஹிதத்தும் ஒரு ஹம்சூனை ஐம்பத்தோரு பெண்கள் வந்தார்கள் ஐம்பத்தி ஒன்று சொல்லிட்டோமா இதை வந்து நசப்பு செய்கிறோம் ராய்த்து வாஹிதன் ஹம் சீனு ஹம் சூனுங்கிறது ஹம் சீனுன்னு மாறிக்கிறது ஏன் மாறுதுன்னா நசப்பு வாஹிதுக்கு நெசப்பு ஏன் இதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இது மபுணி இல்லைங்கிறதுக்கா போட்டு காட்டுது எல்லாம் மாறுதுவான் கரெக்டாக ரஃபுக்கு தகுந்த மாதிரி மாறுது நெசப்பு தகுந்த மாதிரி மாறுது அந்த பதினொன்று பத்தொம்போதும் பதினொன்று பதினொன்றாவது பத்தொம்போதாவதுன்னு வரும்ல அந்த இரண்டு செட்டுகள் மாத்திரம்தான் மபுனியில் வரும் அதே மாதிரி வந்து அறுபது எடுத்துக்கிறோங்க ஜா வாகிதுன்னு வசி தூண ஜாத்து வாஹிதத்தும் வசி ரஃபு நசப்பு செய்யும்போதே ராயத்து வாஹிதன் வ சித்தீன சித்தூனை என்பது சித்தீனன்னு மாறிக்கிறோம் வாகிதுன் என்பது வாகிதன் என்று என்ன செய்யணும் மாறிக்கிறோம் அறுபது எழுபது எடுத்துக்கிறோங்க ஜா வாஹிதுன் சபு ஊன எழுபத்தொரு பேர் வந்தார்கள் ஜாத்து வாஹிதத்தும் சபு ஊன எழுபத்தொரு பெண்கள் வந்தார்கள் இது ரஃபு ரெண்டுமே ரஃபாக இருக்குதா ராய்த்து நான் பார்த்தேன் வாகிதம் வ ஈன சப ஊனை என்பது ஆயிடுச்சு என்ன செஞ்சு சபஈனு ஆயிடுச்சு வாஹிது வந்து வாஹிதன்ட்டு ஆகிடுச்சு மாதிரி ராயத்து வாஹிதத்தன் சம ஈன இப்படி மாறிக்கிறது அதுக்கப்புறம் வந்து எண்பது ஜா வா எண்பத்தி ஒன்று ஜா வாஹிதம் சமானூனை எண்பத்தோரு ஆண்கள் வந்தார்கள் ஜாத்து வாகிதத்தும் ஓ சமானூனா ரஃபு நசப்பு செய்யும் போது ராயத்து வாஹிதம் வ சமா நீன ராயத்து வாஹிதத்தம் சமாநீன மர்த்துபி வாஹிதம் வ பி வாஹிதத்தின் வாகிதத்தின் சமானீன எல்லாமே அப்படி மாறிக்கிறது அது மாதிரி தொண்ணூற்றி ஒன்றுக்கு போட்டு போடும் பொழுது ஜா வாகிதூனை நெசபுக்கு ரயத்து வாஹிதம் ஒத்து சுன இப்படி என்ன செய்ய இந்த நம்பர் வந்து வரும் அப்போ இதில் வந்து நமக்கு தேவை என்னென்னு கேட்டால் இந்த ரெண்டு மட்டும்தான் மபுனிக்கு எது தேவை நம்பரில் பதினொன்னுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் உள்ள நம்பர்களும் பதினொன்றாவது பத்தொம்பதாவது ஆவதுன்னு போடுவோம்ல எட்டாவது ஏழாவது போடுற மாதிரி எட்டாவதுலாம் மோரபு பதினொன்றாவது பனிரெண்டாவது பதிமூன்றாவதுன்னு போட்டிங்கன்னா அதை என்ன செய்யக்கூடாது மாற்றவே கூடாது ரஃபு செஞ்சாலும் நெசப்பு செஞ்சாலும் ஜர் செஞ்சாலும் ஒரே மாதிரி இருக்கும் பதினொன்று பத்தொம்போது பதினொன்றாவது பத்தொம்போதாவது அது ஒரு ஒம்பது சொல் இது ஒரு ஒம்பது சொல் இந்த பதினெட்டு வகை மாத்திரம்தான் அது மப்புனியில் வரும் பாக்கி எல்லாமே மற்ற சொற்களுக்கு எப்படி நீங்கள் ஏராப்பு செய்வீங்களோ அது மாதிரி செய்து கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு வந்து இந்த மபனியுடைய விஷயங்கள் முடிந்து விட்டது சரியா மா அடுத்த படத்தை நாளை பார்ப்போம்